வணக்கம் நண்பர்களே ஓல்ட் இஸ் கோல்டில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் வெளியான பாடல்களை பற்றி பேசி வருகிறேன் அந்த வரிசையில் இன்று இசைக்கடவுள் கடவுள் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களின் முதல் படமான அன்னக்கிளி படத்தை பற்றியும் இந்த படத்தில் வரும் இந்த பாடலை பற்றியும் தெரிந்து கொள்வோம் தேவராஜ் மோகன் அவர்களின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த அன்னக்கிளை திரைப்படத்தில் நடிகர்கள் சிவகுமார் சுஜாதா ஸ்ரீகாந்த் தேங்காய் சீனிவாசன் படாபட் ஜெயலட்சுமி ஆகியோர்கள் நடித்துள்ளார்கள் இப்படத்தில் இடம்பெற்ற பாடல் காட்சிக்காக உருவானதுதான் கீழ்கண்ட பாடல் வரிகள் மீண்டும் மீண்டும் ரீங்காரமிடும் மதுர வரிகள் பட்டி தொட்டி எல்லாம் மிகுந்த வரவேற்பை பெற்ற பாடல் கவிஞர் கண்ணதாசனிடம் பன்னிரண்டு ஆண்டுகள் அதாவது சுமார் அறுநூறு படங்களுக்கு உதவியாளராக பணியாற்றியதின் பக்குவம் பாடலாசிரியரான பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பாடல்களில் தெல்ல தெளிவாக தெரிவதில் வேறு கருத்து இருந்ததாக தெரியவில்லை இவரது பன்முகத்தன்மை பத்திரிகையாளர் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இயக்கம் தயாரிப்பு என பலவாறு சிறக்கவே மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்தார் தானே நிஜம் இன்று என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படும் சின்ன ராஜாவின் திறமையை கண்டறிந்து தகுந்த நேரத்தில் அவரை இளையராஜா என உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெருமை திரு பஞ்சு அருணாச்சலத்தை தவிர வேறு யாரும் கோர முடியாது இப்பாடலின் பதிவின் போது கூட யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் ஏன் இளையராஜா இந்த அளவிற்கு புகழின் உச்சிக்கு சென்று விடுவார் என்று அவர் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார் எல்லாமே திறமையும் நேரமும் தான் முயற்சி திருவினையாக்கும் அன்னக்கிளி கதையை பார்க்கலாம் கதைப்படி ஆசிரியர் தியாகு தியாகராஜன் சிவகுமார் பணி நிமித்தமாக அன்னக்கிளி அதாவது சுஜாதாவின் கிராமத்திற்கு வருகிறார் ஆசிரியரின் திருமணம் ஆகாத அக்கா மற்றும் அம்மாவின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற பாடுபடும் போது எதிர்பாராத விதமாக அன்னக்கிளியிடம் மனதை பறிகொடுத்து விடுகிறார் பிற்பாடு சூழ்நிலை காரணமாக ஓர் பண்ணையார் மகளை அதாவது படாபட் ஜெயலட்சுமியை திருமணம் செய்து கொண்டு பட்டணத்திற்கு குடும்பத்துடன் சென்று விடுகிறார் பிறகென்ன கைவிடப்பட்ட அன்னக்கிளியை வில்லன் அதாவது தேங்காய் சீனிவாசன் வளைத்துப் போட பார்க்கிறார் படத்தின் முடிவை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை சுவாரஸ்யமான கதையம்சம் கொண்ட படத்தின் பாடல்களை ரசிக்க மட்டுமாவது இப்படத்தினை கண்டுகளிக்க பேராசைப்படுகிறேன் வண்ண படங்கள் கோலோச்சி கொண்டிருந்த நாட்களில் மிகவும் தைரியமாக கருப்பு வெள்ளையில் இப்படத்தை தயாரித்து வெளியிட்டு மாபெரும் வெற்றியை கொண்டாடியதை மறுக்க முடியுமா இந்த பாடலை பொறுத்தவரை இசையரசி எஸ் ஜானகி தன்னுடைய அற்புதமான குரல் மூலமாக ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வைத்தார் என்பதுதான் சரியான பதிவு ஏனென்றால் அதற்கு பிறகுதான் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இளையராஜா அவர்களின் இசையில் கிடைக்க பெற்றது என்றால் மிகையல்ல பாடலை எழுதுவது இசையமைப்பது பாடுவது இவற்றை காட்டிலும் இந்த பாடலை இந்த பாடகர் பாடினால்தான் சரி என்று கணிப்பது மிகப்பெரிய பெரிய யூகம் இது முதல் படத்திலேயே இசைஞானிக்கு வந்துவிட்டது என்று சொல்லலாம் ஜானகி அம்மா ஒரு சகாப்தம் என்ன ஒரு இனிமையான குரல் எனக்கு எத்தனை விருதுகள் கிடைத்தாலும் அதையெல்லாம் விட எனது ரசிகர்கள் மனதில் நான் இருப்பது மட்டுமே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது என்று கூறும் தலைகணம் இல்லாத ஒரு மாமேதை அவர்கள் இந்த பாடலை எனது சிறு வயதில் பள்ளி பருவ நாட்களில் இலங்கை வானொலியில் அதிகம் கேட்டிருக்கின்றேன் மேமறந்து கேட்ட காலம் அதையெல்லாம் இப்பொழுது கேட்டாலும் அந்த சிறு வயதிற்கே என்ற நினைவுகள் கடந்து செல்கின்றன இந்த அருமையான பாடல் உருவாக காரணமானவர்களை வணங்கி நாமும் நன்றி பாராட்டுவோம் என்ன நண்பர்களே உங்களுக்கும் இந்த பாடல் பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ரசிப்போம் டேக் கேர்